அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் சகுனிய நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புத்திசாலித்தனம், ராஜதந்திரம் மற்றும் சூழ்ச்சி இதோட மொத்த உருவம் தான் சகுனி. மகாபாரதத்துல தன்னோட சகோதரி காந்தாரியின் புதல்வர்களான கௌரவர்கள் பக்கம் இருந்த சகுனிக்கு பாண்டவர்கள் மேல எந்த பகையும் இல்ல. ஆனாலும் அவர் கௌரவர்கள் பக்கம் இருந்து சதித்திட்டம் தீட்டி பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களோட குரு வம்சத்தை அடியோடு அழிக்க நினைச்சாரு. சகுனியே தன் சகோதரியோட வம்சத்தை அழிக்க நினைச்சாரு. அதுக்கு பின்னாடி இருந்த கதை என்ன, அதை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். காந்தார நாட்டின் மன்னன் சுபலனோட மகன் தான் இந்த சகுனி. கௌரவர்களை போலவே சகுனிக்கும் 99 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரியும் இருந்தாங்க. அந்த சகோதரி தான் காந்தாரி. காந்தாரி 100 புதல்வர்களை பெற்றெடுக்கும் வரத்தை பெற்றவர். அதனால பீஷ்மர் காந்தாரிய குரு வம்சத்தோட மூத்த புதல்வனான திருதராஷ்டனுக்கு திருமணம் செய்து வைக்க சுபலன் கிட்ட கேக்குறாரு. பார்வையற்ற ஒருவனுக்கு தன்னோட மகளை எப்படி திருமணம் செய்து வைக்கிறதுன்னு சுபலனுக்கு தயக்கம் இருந்தது. ஆனா பீஷ்மர் தன்னோட குலப்பெருமைகள் மற்றும் அஸ்தினாபுர சாம்ராஜ்யத்தை பத்தி எடுத்து சொல்லி சுபலனை இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. இது குறித்து சகுனிக்கு பீஷ்மர் மேல கோபம் இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம இருந்தாரு. திருதராஷ்டர் மற்றும் காந்தாரியின் திருமணத்துக்கு பிறகு பீஷ்மர் தன்னோட ஒற்றர்கள் மூலமா காந்தாரி பத்தின ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு. அது என்னன்னா, காந்தாரி ஜாதகப்படி அவளோட முதல் கணவனுக்கு ஆயுள் கிடையாது எனவும், அதனால சுபலன் காந்தாரிக்கு ஒரு ஆட்டுக்கடாவுடன் திருமணம் செய்து வச்சு அந்த ஆட்ட பலியிட்டு தோஷத்தை சரி செய்ததாகவும் ஒற்றர்கள் மூலமா பீஷ்மர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா காந்தாரி ஒரு விதவையா, அவளையா தன்னோட வம்சத்தோட மருமகளா கொண்டு வந்தேன், இது வெளியில தெரிஞ்சா என்னோட குலப்பெருமை என்ன ஆகுறது. இதுக்கெல்லாம் காரணம் காந்தாரியோட குடும்பம் தானும் இந்த உண்மையை மறைச்சு தன்னை ஏமாற்றிட்டதாகவும் பீஷ்மர் கோவப்படுறாரு. இந்த உண்மை வெளியில தெரியாம இருக்க யாருக்கும் தெரியாம ரகசியமா சகுனியோட குடும்பத்துல உள்ள அத்தனை பேரையும் சிறையில அடைச்சு தினமும் ஒரு பிடி உணவு மட்டும் அவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த ஒரு பிடி உணவு மட்டும் வச்சு எல்லாராலையும் உயிர் வாழ முடியாதுன்னு நினைச்ச சுபலன் தங்கள் குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது உயிர் பிழைக்கணும்னு சொல்லி தன்னோட இளைய மகனான சகுனிய அழைக்கிறாரு. மகனே சகுனி, இந்த ஒரு பிடி உணவையும் நாங்க உனக்கே கொடுக்கிறோம். நீ ஒருவனாவது உயிர் பிழைச்சு நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பீஷ்மரையும் அவரோட வம்சத்தையும் நீ அழிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சகுனி, ஆனா தந்தையே எனக்கு அவ்வளவு பலம் கிடையாதே, என்னால எப்படி பீஷ்மரை பழி வாங்க முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு சுபலன், உன்கிட்ட உடல் பலம் இல்லை என்றாலும் உன்னோட அறிவை கொண்டு சூழ்ச்சி செய்தாவது நீ பழி வாங்க வேண்டும் சொல்றாரு. நாட்கள் ஆக ஆக சகுனியோட குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பசியில சகுனியோட கண்ணு முன்னாலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. கடைசியா சுபலன் மரண தருவாயில இருக்கும் போது சகுனிய அழைத்து, மகனே நான் இறந்த பிறகு என்னோட கை விரல் எலும்புகளை கொண்டு நீ ஒரு தாயக்கட்டை செய்து வைத்துக்கொள், அது நீ விரும்பிய எண்ணெய் உனக்கு தரும், இது தக்க சமயத்தில் உனக்கு பயன்படும் சொல்லிட்டு சகுனியோட ஒரு கணுக்காலே உடைச்சிடுறாரு. வழியில அலறிய சகுனி, என்ன காரியம் செய்தீர்கள் தந்தையே, இனி என்னால் எப்படி சரியாக நடக்க முடியும்னு கேட்கிறாரு. அதற்கு சுபலன், மகனே நீ ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் மற்றவர்கள் உன்னை கேலியாக பார்க்கும் போதும் நாம் பட்ட அவமானங்களும் பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் அதிகரிக்கும், அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று கூறிவிட்டு இறந்து விடுகிறார். அதன் பிறகு சகுனி விடுதலை செய்யப்பட்டு பீஷ்மரோட கண்காணிப்புல அஸ்தினாபுரத்திலேயே தங்கி கௌரவர்களுடன் நெருக்கமாகிறார். தன் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்ததை பார்த்த சகுனி கௌரவர்களோட நெருக்கமாகி பீஷ்மரை பழிவாங்க தக்க சமயம் வருவர காத்திருக்கிறாரு. மேலும் கௌரவர்களிடம் பாண்டவர்கள் மீதான வன்மத்தை வளர்த்துக்கிட்டே வராரு. அவங்களுக்கு தீங்கு செய்யற வகையில பல்வேறு விஷயங்களையும் தூண்டி விடுறாரு. துரியோதனனை கொண்டு தர்மன சூதாட செய்து மகாபாரத போர் நடப்பதற்கான முக்கிய கருவியாக சகுனி விளங்குகிறார். அவரோட ஒரே குறிக்கோள் தன் குடும்பத்தை அழித்த பீஷ்மர் மற்றும் அவரது வம்சமான குரு வம்சத்தை அழிப்பது மட்டுமே. அஸ்தினாபுரத்தில் தான் ஏளனமாக பார்க்கப்பட்டாலும் தான் கொண்ட குறிக்கோளுக்காக அனைத்தையும் பொருட்படுத்தாமல் சூழ்ச்சிகள் செய்து குரு வம்சத்தின் அழிவு பாதையை வகுத்துக் கொண்டிருந்தார் சகுனி. சகுனிக்கு இரு மகன்கள் இருந்தனர், உலகா மற்றும் விரக்சுரா. இவர்கள் தங்கள் தந்தையான சகுனியை தங்களுடன் வந்து காந்தாரத்தில் அமைதியாக வாழும்படி அழைத்தனர். ஆனால் சகுனி இதை மறுத்து தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றார். இறுதியாக மகாபாரத போரின் 18 நாள் பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனால் கொல்லப்பட்டு இறக்கும் தருவாயில் பீஷ்மர் முள்படுக்கையில் படுத்து உயிர் துறந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டு தன் தந்தை ஆசை நிறைவேறியது என்ற மகிழ்ச்சியில் உயிர் துறந்தார் சகுனி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.